அனைவருக்கும் வணக்கம் இந்த ஆன்மீக புரட்சின் யூடியூப் சேனல் மூலமாக கிரகங்களில் சூரியனோட தோஷம் நீங்கவும் மற்ற கிரக அருளாசிகளும் கிடைக்கதாங்க பார்க்க போகிறோம் ஆல்ரெடி போன வீடியோவில் நிம்மதி கிடைக்கவும் பிரபஞ்ச சக்தி கிடைக்கவும் ராகங்கள் மூலமாக பார்த்துருப்போம் பார்க்காதவங்க பாருங்கள் அதில் ஒரு பாட்டில் வர லைனில் சூரியன் போலவே மாறேனோ என் ஜோதியில் உலகை ஆளேனோன் போற்றி பாடுற மாதிரி வருங்க மந்திரங்களும் அது தாங்க செய்து பொதுவாக கிரக தத்துவம்னு சொல்லுவாங்க எப்படி நீர்னா குளிர்ச்சி நெருப்புனா சுடுன்னு சொல்கிறாங்களோ அந்த மாதிரி ஒருத்தர் ஜாதகத்தில் சூரியன் இருக்கிற கட்டத்தை தாங்க நம்ம அப்பாவை பற்றி சொல்லுவாங்க கிரக தத்துவப்படி சூரியன்ற கிரகம் அப்பாவை குறிக்குங்க ஸோ so, சூரிய தோஷம் விலக அப்பாவை தாங்க போற்றி பாட போகிறோம் அப்பாவை போற்றி பாடுறதால சூரிய தோஷம் விலகுமான்னு நினைப்பீங்க அதுக்கு உதாரணம் மகாபாரதத்தில் பீஷ்மர் தாங்க தன்னுடைய அப்பாவு அப்பாவுக்காக அவர் செய்த தியாகங்களுக்கு சூரியன் மட்டும் இல்லைங்க வானத்தில் இருக்கிற அனைத்து தேவர்களும் அருளாசி வழங்கியதாக சொல்கிறாங்க மேலும் ராமர் பரசுராமர் புத்தர்னு வரிசையாக தந்தைக்கு மரியாதை செலுத்தினவங்க இருக்காங்க மேலும் புத்தர் என்னதான் துறவறம் போனாலும் தன்னுடைய தந்தையோட இறுதியான உடல்நிலை சரியில்லாத போது அரண்மனை வந்து சந்தித்ததாக அஸ்வகோஷர் எழுதிய புத்தர் சரிதம் சொல்லுது அதெல்லாம் விடுங்க நம்ம அப்பாவை எடுத்துக்கோங்க நான் இன்றைக்கி இவங்க முன்னாடி பாடுறேன்னா அது காரணம் அப்பா தாங்க ஒவ்வொரு குழந்தையோட ரியல் ஹீரோவும் அப்பா தாங்க நம்ம குடும்பத்தை தாங்கி நிறுத்துகிற ஒரு இரும்பு தூண்னே சொல்லலாம் ஒரு சகோதரனா தோழனா நம்ம பிரச்சனைகளுக்கு தோல் கொடுக்குறவர் அவர் ஒருத்தர் மட்டும்தாங்க நமக்காக எல்லாத்தையும் விட்டு கொடுத்து வாழ்வரும் வாழ்வதும் அவர் தாங்க நம்ம சின்ன வயசுலேருந்து ஸ்கூலில் காலேஜில் எக்ஸாமில் கம்மியாக மார்க் எடுத்தாலும் ஃபெயில் ஆனாலும் நமக்காக அவமானப்படுறது அவர் தாங்க நம்ம மேலே அதிகமாக கோபப்படுறதும் அவர் தாங்க சூரியன் எப்படி வெப்பமாக இருக்கோ அதை மாதிரி நம்ம அப்பாவும் சில தருணங்களில் கோபமாக தாங்க இருப்பார் அதை நம்ம தான் பொறுத்துக்கணும் சில சமயம் நம்மளும் கோபமாக பேசுறது உண்டு ஆனாலும் நமக்கு செய்ய வேண்டிய கடமைகளை நம்ம கேட்குறது எல்லாமே தர அப்பாவை எந்த சூழ்நிலையிலையும் நம்ம அப்பாவை விட்டு கொடுக்கக்கூடாதுங்க இயேசுநாதர் எப்படி தன்னை சிலுவையில் கொடுமைப்படுத்தினவங்களையும் தன்னோட மகனாக பார்த்தாரோ அது மாதிரி நம்ம ஒரு சில நேரம் கோபமாக பேசினாலும் நம்ம அப்பா அதெல்லாம் மனசில் வச்சுக்கிறது இல்லைங்க மேலும் சூரியன் எப்படி உலகத்துக்கு ஒளி தருதோ நம்ம அப்பாவும் நம்ம குடும்பத்துக்கு நமது தேவையானதை பார்த்து பார்த்து செஞ்சிட்டு தாங்க இருக்கார் எப்போவும் இன்றைய காலகட்டத்தில் நம்ம வாங்குற சம்பளம் நமக்கே பற்ற மாட்டேங்குதுங்க ஆனால் நம்ம அப்பா அவர் சம்பளத்தை நமக்காக சேமித்து நமக்கு வாழ ஒரு வீட்டையும் கட்டியிருக்காரு மேலும் நாம் அப்பப்போ கேட்குற பொருளாகட்டும் பைக்கு காருன்னு எல்லாமே வாங்கி தராருங்க வேறு யாருங்க இதெல்லாம் செய்வாங்க சூரியனை போற்றிப்பாட ஆதித்ய ஹிருதயம் பாஸ்கர விஜயம் நிறைய மந்திரங்கள் இருக்குங்க அதை நிறைய பேர் தினமும் கொடுத்துட்டு தான் இருக்காங்க ஆனால் நம்ம அப்பாவை போற்றி பாட நம்ம ஒவ்வொருத்தரும் மட்டும்தாங்க இருக்கோம் அப்பா இல்லாத குடும்பத்தை பாருங்கள் ஒவ்வொரு தேவைக்கும் அவங்க குடும்பத்தை நிர்வாகிக்கப்படுற கஷ்டம் தெரியும் நீங்கள் இப்போ கேட்க போகிற இந்த ராகமானது சூரியனோட தோஷம் நீங்கள் மட்டும் இல்லைங்க நம் தன்னோட மகனையும் மகளையும் அணுதினமும் நேசிச்சுட்டு இருக்கிற ஒவ்வொரு தந்தைக்கும் இந்த ராகம் சமர்ப்பணங்க ഫസ്റ്റ് സാങ് ദൈവങ്ങൾ എല്ലാം തോറ്റേ പോകും തന്നെ അൻപൻ മുൻേ தாலாட்டு பாடும் தாயின் அன்பும் தந்தை அன்பின் பின்னே தகப்பனின் கண்ணீரை கண்டோர் இல்லை தந்தை சொல் மிக்க மந்திரம் இல்லை என் உயிரணுவில் வரும் உன் உயிர் அல்லவா மண்ணில் வந்த நான் உன்ன அல்லவா காயங்கள் கண்ட பின்பே உன்னை கண்டே தெய்வங்கள் எல்லாம் தோற்றே போகும் தந்தை அன்பின் முன்னே தாளாட்டு பாடும் தாயின் அன்பும் தந்தை அன்பின் பின்னே தகப்பனின் கண்ணீரை கண்டோர் இல்லை தந்தை சொல் மிக்க மந்திரம் இல்லை என் உயிரணுவில் முன் உயிரல்லவா மண்ணில் வந்த நான் உன்னகலவா காயங்கள் கண்ட பின்பே உன்னை கண்டேன் தீவாய் போகிறோம் தந்தை அவரின் பாசத்தை எங்கே காண்கிறோம் நமக்கெனவே வந்த நண்பன் தந்தை தெய்வங்கள் எல்லாம் தோற்றே போகும் தந்தை அன்பின் முன்னே தாளாட்டு பாடும் தாயின் அன்பும் தந்தை அன்பின் பின்னே தகப்பனின் கண்ணீரை கண்டோர் இல்லை தந்தை சொல்மிக்க மந்திரம் இல்லை என் உயிரணுவில் வரும் உன் உயிர் அல்லவா மண்ணில் வந்த நான் உன் நகல் காயங்கள் கண்ட பின்பே உன்னை கண்டே செகண்ட் சாங்

அன்புள்ள அப்பா அப்பா யாருமே உன் போல் இல்லை மன்மேலே அன்புள்ள அப்பா தாயையும் கண்டேன் உன் அன்பாலே தோழன் என நீ தோளும் கொடுத்து தோல்விகளை செய்திட வருவாய் சோகம் எதையும் ஒன்னுள் மறைத்து புன்னகையை எனக்கென தருவாய் கன்னிமையில் என்னை நீ அடை காத்து தூங்கிடவும் மறப்பாய் என்னை பார்த்து வார்வாயே நீ என்னிரலாய் அன்புள்ள அப்பா அப்பா யாருமே உன் போல் இல்லை மண்மேலை எனக்கு எது தேவை உலகிலே கொடுத்திடுவாய் நீ முதலிலே வேண்டாமல் தரும் தெய்வமே நீதானே உண்மையிலே அன்புள்ள அப்பா அப்பா யாருமே உன் போல் இல்லை மண்மேலே அன்புள்ள அப்பா அப்பா தாயையும் கண்டேன் உன் அன்பாலே எனக்கு எது தேவை உலகிலே நீ முதலிலே வேண்டாமல் தரும் தெய்வமே நீ தானே தந்தைக்கு மதிப்பும் மரியாதையும் விதமாக அவரை போற்றி பாடுற விதமாக இருக்கிற இந்த ராகத்தை கேட்ட அனைவருக்கும் சூரியனோட தோஷம் மட்டும் இல்லைங்க அனைத்து கிரக தோஷமும் நிச்சயமாக நீங்கும் நம்ம போன வீடியோவில் மன நிம்மதி கிடைக்கவும் நெகட்டிவ் எனர்ஜிஸ் விலகி பாசிட்டிவ் எனர்ஜிஸ் கிடைக்கும் ராகங்கள் மூலமாக சொல்லியிருப்போம் பார்க்காதவங்க அந்த மறக்காமல் பாருங்கள் மேலும் அடுத்த வீடியோவில் மற்ற கிரக தோஷங்கள் நீங்கவும் அருளாசிகள் பெறவும் பார்க்கலாம் இந்த புதுமையான நம்ம ஆல்ரெடி கேட்ட ராகங்கள் மூலமாக நம்ம பிரச்சனைகளுக்கு தீர்வு தந்துட்டு இருக்கிற நம்ம ஆன்மீக புரட்சின்ற புரட்சியான பயணத்தில் அனைத்து மக்களும் வரணும்னு நான் கேட்டுக்கிறேன் நன்றி